அன்பான தெய்வ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளிலே கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது நம்முடைய வாழ்வை எவ்வாறு கர்த்தர் குறைவின்றி நடத்துவார் என்பதை குறித்து தியானிப்போம். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களை கர்த்தர் ஒரு நன்மையும் குறைவில்லாமல் நடத்துகின்றவராக இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது என்ன என்பதை குறித்து வேதம் இவ்வாறாக கூறுகிறது. முதலாவதாக, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்து கொள்வதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சங்கீதம் 34:13 வாசிக்கிறோம். இரண்டாவதாக, தீமையை விட்டு விலகி நன்மையை செய்வது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சங்கீதம் 34:14 வாசிக்கிறோம். முதலாவதாக, கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது நம்முடைய நாவை அடக்கி அவருக்கு பிரியமாய் வாழ்வதாகும். இந்த நாவானது அநீதி நிறைந்த உலகம். துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து புறப்படலாகாது. நாவை அடக்கி அவருக்கு பரிசுத்தமாய் வாழும்போது நம்முடைய வாழ்வை கர்த்தர் ஒரு குறைவின்றி நடத்துகின்றவராக இருக்கிறார். இரண்டாவதாக, தீமையான காரியங்களை விட்டு விலகி நன்மையான காரியங்களை செய்வதுதான் கர்த்தருக்கு பயப்படுதல். ஆகவே நான் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று நீதிமொழிகள் 8:13 வாசிக்கிறோம். இந்த நாளில் இந்த இரண்டு காரியங்களும் நம்முடைய வாழ்வில் காணப்படுகின்றதா? கர்த்தருக்கு பயந்து நாம் நடக்கின்றோமா என்று சற்று சிந்தித்து கர்த்தரிடம் திரும்ப கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது நம்முடைய வாழ்வில் கிடைக்கின்ற நன்மைகள் என்னவென்றால், முதலாவதாக, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. இரண்டாவதாக, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். மூன்றாவதாக, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது இவ்விதமான நன்மைகளை நாம் நம்முடைய வாழ்வில் பெற்றுக் கொள்கிறோம். முதலாவதாக, யோபுவை குறித்து பார்க்கும்போது அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனமாயிருந்தான். அதனால் கர்த்தர் இக்கட்டு நேரத்தில் அவனுடைய ஆத்மாவை மரணத்துக்கு விலக்கி விடுவித்தார். யாக்கோபு கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருந்தான். ஆகவே அவன் குடும்பத்தை கர்த்தர் பஞ்ச காலத்தில் பாதுகாத்தார். நம்முடைய வாழ்விலும் நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது நம்முடைய ஆத்மாவை மரணத்துக்கு விலக்கி உயிரோடே கர்த்தர் காக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக, கர்த்தருக்கு பயப்படுகின்ற போது கர்த்தர் நம்மை பிரியமாக இருக்கிறார். அந்நிய தேசத்திலும் தானியேல் கர்த்தருக்கு பயந்து தன்னை பொல்லாப்புக்கு விலக்கி காத்து கொண்டான். ஆகவேதான் தானியேலை குறித்து வேதத்திலே வாசிக்கும் போது, நீ எனக்கு பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று காபிரியேல் தூதன் தானியேலிடம் கூறினான். நாமும் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு நம்மை விலக்கி காக்கும்போது கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருக்கிறார். நம் வேண்டுதல்களை எல்லாம் கேட்டு பதிலளிக்கிறவராயிருக்கிறார். மூன்றாவதாக, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் எப்படி பாக்கியவானாய் இருப்பான் என்றால், அவன் கையின் பிரயாசத்தை சாப்பிட கர்த்தர் அவனுக்கு உதவி செய்வார். அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அவன் மனைவி அவன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அவன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல செழிப்பாக இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகின்ற மனுஷன் இவ்விதமான ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்கப்படுவான். இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளில் நம்முடைய வாழ்வானது குறைவில்லாமல் காக்கப்பட நாவை பொல்லாப்புக்கு விலக்கி தீமையை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து நடப்போம். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. ஆமேன்.